ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாமே வந்து ஒரு ப்ரொசீஜர் படி போகணும். இது இது முடிஞ்சோடனே இது இது முடிஞ்சோடனே இது இவருக்கு ரசம் சொல்லிட்டு இவருக்கு ரசம் சொல்லிட்டு ரசம் சொல்லுங்க அந்த மெத்தட் அது போகணும். இப்போ உதாரணத்துக்கு சின்ன உதாரணம், நீ வந்த உடனே ஒரு பேப்பரில் சைன் வாங்கினாங்க இல்லையா, ஒரு ரெஜிஸ்டர் சைன் பண்ணீங்க, தேவையா அந்த ரெஜிஸ்டர்? ஏன்னா வந்தவங்க யாரு, எத்தனை வந்திருக்காங்க, நாளைக்கு ஃபியூச்சர் அனலைஸ் பண்ணோம், அதை உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது நீங்கள் கேட்டீங்க சார் அந்த செக்லிஸ்ட் ஒன்று மெயில் அனுப்பிச்சு விடுங்க, நான் ஏன் ஒருத்தருக்கு அனுப்ப எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுடலாமே, புரியுதுங்களா? அப்போ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? அதுதான் ப்ராசஸ் சிஸ்டம். நம்ம இல்லாட்ட கூட அது நடக்க முடியும். இப்படி ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் டு எண்ட் வர என்னென்ன விஷயங்கள் வருது, என்ன இடத்துல டாக்குமெண்ட் வைக்கணும், எந்த ரெக்கார்ட் வைக்கணும், எந்த இடத்த செக் வைக்கணும், எந்த இடத்த டிஸ்பிளே பண்ணணும், இப்படி நம்ம டிசைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஓனர் இல்லாமலே அந்த கம்பெனி ரன் ஆகும். எங்கிட்ட வந்து நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் வேலை செஞ்சார், வெரி குட் சேல்ஸ் பர்சன். அவர் என்ன மார்க்கெட்டில் ஃபேமஸ்னா டோர் டு டோர் மார்க்கெட்டிங் ரொம்ப ஃபேமஸ். அப்படி போனாரா 100 கஸ்டமர் பார்த்துருந்தாரு. ஸோ ஐ மேட் ஏ சிஸ்டம் தட் வென் எவர் யூ கோ ஃபார் ஏ கிளைண்ட் கெட் ஏ விசிட்டிங் கார்டு கூட்டு. ஒரு நாளைக்கு வந்தாருன்னா காலை வந்துட்டு ஒரு 100 விசிட்டிங் கார்டு கையில் கொடுத்துருக்கோம். இது ஒரு சின்ன சிஸ்டம் தானே இது. ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு ஆஃபர் வந்துடுது, சார் நான் வேற கம்பெனி போகிறேன், அதான் போயிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு. ஆனால் ஒரு வருஷத்தில் அவர் கொடுத்த விசிட்டிங் கார்டு மட்டுமே இந்த இவ்வளோ பெரிய பேக்கில் வரும். நான் வந்து சிஸ்டம் வைக்கிறேன்னா என்ன இருக்கும்? இப்போ அந்த மனுஷன் மட்டும் தான் போயிருக்காரு, சிஸ்டம் இருக்கிறதுனால. சிஸ்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? இந்த டேட்டாவோடு போயிருக்கும், நேராக போயிட்டு காம்படிட்டர் போய் சேரலாமே, சார் இவ்வளோ டேட்டா தான் அவனை நினச்சதான் கொடுக்கலாமே, புரியுங்களா? இஸ் த பவர் ஆஃப் சிஸ்டம். அந்தந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கணும் விற்கணும், அது ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகும் நமக்கு தெரியாமல். இதெல்லாம் பண்ண இதுதான் நம்மளோட வேலை. ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் ரெடி பண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனிக்கு உங்களோட இன்வால்மெண்ட் கம்மியாகிட்டே இருக்கு. அதை எப்படி செக் பண்ணலாம்? உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்குள்ள அந்த நெருக்கங்கள் கம்மியாகிட்டே இருக்கணும். ப்ராசஸ் தனியாக எங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாருமே உங்களுக்கு கால் பண்ணல அப்படின்னா வேற குட் சிஸ்டம்னு அர்த்தம். அடிக்கடி எல்லாரும் கால் பண்ணிட்டே இருக்காங்க, சார் வாங்க அது அது போச்சு இது போச்சு சொல்லுங்க, என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ப்ராசஸை இன்னும் டெலிகேட் பண்ணலாம். ஒரு பிசினஸ் மேனுக்கு ஃபோனே வரலன்னா நல்லதாக கெட்டதா? நல்லது. ஃபோன் வரலன்னா அவங்க ஆஃபீஸ்லேயே யாருமே உங்களை கால் பண்ணல, கழட்டி விட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க நல்ல ஒரு ப்ராசஸ் சிஸ்டம் இருக்கு போய் தான் அவங்க உங்களை யாரும் கால் பண்ண. பட் ஒரு விஷயம், அவங்க வேலையை செய்கிற கூட கால் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கே அவங்களுக்கு அது ரெஸ்பான்ஸ் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ தேட் இஸ் ஃபார் தி ப்ராசஸ் சிஸ்டம். இப்போ நம்ம என்ன நினச்சிருக்கோம் அப்படின்னா பிசினஸ் மேனாக பிஸியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதே தவறு. பிசினஸ் பண்ணால் கூலாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்.